அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஈவன் டெலிகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நிறைய பேரும் சரி, அந்த குரூப் டூ அதில் இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ அது ஒரு டிபேட் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை குரூப் டூல, இப்போ வரக்கூடிய குரூப் டூல இருக்க வாய்ப்பு கிடையாது, இங்கிலீஷ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டும், இல்லை தமிழ் மட்டும்தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து இங்கிலீஷும் இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் போய் பாருங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கற்பதை ஏஎஸ் டெலிகிராம் குரூப்ல. ஸோ என்கிட்டயும் நான் வந்து நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருக்காங்க. அதை தாண்டி நான் போன வீடியோவில் என்ன சொல்லிட்டேன், ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, குரூப் டூவில் தமிழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்டென்ஷனா. நான் என்னுடைய பர்சனல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நம்ம திண்ணை மாணவர்கள்னு ஒரு குரூப் மாதிரி நம்ம வந்து வச்சிருப்போம், அது வந்து இங்க நம்ம வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி அப்ப ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப அந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா, கொரோனா வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து வேற வீடு மாறியாச்சு அப்படிங்கறதுனால, வாடகை ஜாஸ்தி, வீடு மாறியாச்சு அப்படிங்கறதுனால அங்கிருந்து இங்க வந்துட்டோம். ஸோ அதனால அந்த திண்ணை மாணவர்களை பார்த்துக்க முடியல. ஸோ அப்போ இருந்தாலும் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, தம்பி இங்கிலீஷ் படிக்காத தமிழ் படி அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த இன்டென்ஷன்ல நான் உங்ககிட்ட வந்து, அதாவது நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையுமே நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இப்படி தமிழ் படிங்க இங்கிலீஷ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு விஷயம், அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன், சாரி டு ஆல். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, குரூப் டூ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா, தயவு செய்து தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு எது சூட்டா இருக்குமோ, எது உங்களுக்கு அடாப்டிவா இருக்குமோ அதுக்கு போங்க, ரைட்டா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க, நான் அந்த சிலபஸ் எடுத்து காமிக்கிறேன், எல்லாமே நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேச்சை எதுக்காக வந்துச்சு நான் சொல்லிடுறேன். இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிலபஸ், இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிலபஸ நான் வந்து எடுத்திருக்கேன் குரூப் டூ உடையது. இன்னைக்கு டேட் வந்து 2023 டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி. இன்னைக்கு தேதியில உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு, சரியா? ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 100 க்வெஸ்சன் கேக்குறாங்க, இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 க்வெஸ்சன், மேக்ஸ்ல, இது ஆக்சுவலா மேக்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியோ இல்லைன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து புக்ல இருக்க க்வெஸ்சன் அப்படியே கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து ஆக்சுவலா வி கால் இட் அஸ் மேக்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10th ஸ்கூல் புக்ல, 6th இருந்து 10th ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் க்வெஸ்சனா வரும், அதை பேஸ் பண்ணி நம்பர் மாத்தி அது இதுன்னு வரும். இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு செட்டு, அதாவது இங்கிலீஷ் படித்த மாணவர்களுக்காக, தமிழ் வழி மாணவர்களுக்காகவும் இங்க வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இங்க வந்து நோட்டிபிகேஷன் நான் எடுத்திருக்கேன், இது வந்து குரூப் டூ நோட்டிபிகேஷன், சென்ற ஆண்டு வந்த நோட்டிபிகேஷன், அதாவது சென்ற ஆண்டு இல்லை 2022 வந்த நோட்டிபிகேஷன். இந்த டேட் பாருங்க, டேட் வந்து 23 மார்ச் 23ஆம் தேதி வந்திருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் இதெல்லாமே நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாத்துக்கலாம், ரைட்டா? ஸோ அடுத்தது, இதுக்கு அடுத்தே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. குரூப் 2 தான் மொதல் வந்துச்சு, அதுக்கு அடுத்து தான் குரூப் 4 வந்திருக்கு, ஓகேயா? ஸோ 30, இது வந்து 23/2 வந்திருக்கு. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆறுது, இங்க டேட் வந்து இப்படி போட்டிருக்காங்களா 23/2, இங்க பாருங்க 30/3, ரைட்டா? ஸோ இந்த டேட் வந்திருக்கிறது. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு மாதம் கொடுப்பாங்க, 28/4 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதே தான் இங்கேயும், ஓகே? அதாவது ஒரு மாதம் அப்ளை பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்தது நம்பர் 3 நோட்டிஃபிகேஷனாக வந்தது குரூப் 2. ஸோ இந்த குரூப் 2ல உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருந்துச்சு ப்ரிலிம்ஸுக்கு, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ப்ரிலிம்ஸுக்கு இருந்துச்சு, ரைட்டா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே இருக்கும். இதில் இப்போ நிறைய பேர் இப்படி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த சிலபஸ் மாத்தினாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டூடைய சிலபஸ் தமிழ் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் இது, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷும் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கு, ரைட்டா? இந்த குரூப் 4ல இங்க இதுலயும் வந்து குரூப் 4லயும் சரி உங்களுக்கு
தமிழும் இருந்துச்சு, இங்கிலீஷும் இருந்துச்சு. இங்கிலீஷ் இருந்துச்சுக்கன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் இருந்துச்சு, அதாவது இந்த டேட் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது. என்னாச்சு, இந்த 2022 இந்த நோட்டிபிகேஷன் வரும்போது தான் ஒன்லி தமிழ் அப்படின்னு மாத்திட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப புதுசா இருக்கக்கூடியவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஒன்லி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. நீங்க இதுலயே போய் இது வந்து குரூப் 4 இருக்கா, இப்ப இந்த வருஷம் இல்லாம 2021 போய் குரூப் 4 போய் பாருங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும், தமிழ் வந்து பாத்தீங்கன்னா புரோ தமிழ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் தமிழத்தான் வந்து என்ன சொல்ல முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதனாலதான் பிஎஸ்டிஎம் ரொம்ப வருஷமாவே இருக்கு, ரைட்டா? ஸோ நான் அது இல்லைன்னு சொல்ல வரல, கொரோனா டயத்துல நடக்க வேண்டியது அதுக்கு அடுத்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், சரி, 2019 ரைட்டா, குரூப் 4 எடுத்து பார்ப்போம். 2019 தான் அது வந்துச்சு. ஆ, இங்க பாருங்க, இது வந்து 2019 வந்தது, ரைட். இதுல பாத்தீங்கன்னா தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். குரூப் 4 பாது, குரூப் 4 பாக்குறீங்கல்ல, குரூப் 4. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். அதுக்கு அடுத்துதான் மாத்தினாங்க, இது வந்து பியோர்லி குரூப் 4, ரைட்டா? ஸோ இந்த குரூப் 4லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஏஓவும் இதுல வந்துடும். அதுக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஏஓன்னு தனி எக்ஸாமே நடத்திட்டு இருந்தாங்க. விஏஓ தனியா நடக்கும், குரூப் 4 தனியா நடக்கும், எல்லாமே ரெண்டுமே தனித்தனியா, குரூப் 2 தனியா நடக்கும், குரூப் 2A தனியா நடக்கும், அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஏதோ சம் ரிஃபார்ம் பண்றோம் அப்படி சொல்லிட்டு என்னமோ மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு, ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்களா, இது குரூப் 4க்கு. புரியுதா உங்களுக்கு? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்ட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு 2019 கேட்ட இந்த குரூப் 4ல இருந்திருக்கு இங்கிலீஷ், ஓகேயா? ஆனா அதுக்கு அடுத்து வந்த இந்த குரூப் 4ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சிங்கிள் பேப்பர் போட்டிருக்கா, இதுல குரூப் 4ல தமிழ் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து இங்கிலீஷ் இல்லை, ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்த இந்த குரூப் 2ல இங்கிலீஷ் எடுக்கல இவங்க. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் எல்லா ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கண்கூடாவே தெரியும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2ல, அதாவது இப்ப குரூப் 2ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த இதுல சொல்லியிருக்காங்கல்ல குரூப் 2 வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு 1294 போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்டில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, இந்த குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்னு ஒன்று விட்டா மாறலாம். இல்லாத பட்சத்தில் நீங்க சிலபஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு சிலபஸ்ல போய் பார்த்து நீங்க இந்த இதில் நீங்க வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, குரூப் 2 அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A இது ஓப்பன் பண்ணீங்க, ரிவைஸ்டு ஸ்கீம் அண்டு சிலபஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரப்போகுது. இதுல தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு. ஆக இன்றைய நிலவரப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு, நீங்க படிக்கலாம், ரைட்டா? பட் என்னுடைய பர்சனல் ஸ்டூடெண்ட், நான் சொல்றது வந்து என்னை நம்பி என் வீட்டு பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, யூடியூப் மாதிரி இல்லாம சமூக வலைத்தளம் இல்லாமல் இங்க வந்து படிப்பாங்க. படிக்கும் போது நான் படிச்சு படிச்சு கொஸ்டின் கேட்பேன், ஓரல் கொஸ்டின் மாதிரி கேட்பேன், என் கைடன்ஸ்ல இருப்பாங்க, 10 பேர் வருவாங்க, 10 பேரையுமே கிளியர் பண்ணி போயிடுவாங்க. அந்த திண்ணை மாணவர்கள் குரூப்ல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, ஏன்னா லாஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணி குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க, கிளியர் ஆகல அவங்களுக்கு. எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க, அது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல அவங்களுக்கு கிளியர் ஆகல. ஆனா ஒருத்தன் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒருத்தன் வந்து இன்னும் குரூப் 4க்காக படிக்கிறான், 3 பேர் வந்து அப்படியே குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் சொல்லக்கூடியது, தம்பி குரூப் 4னு படிக்கிறேன்னா நீ வந்து தமிழ் மட்டும் படி, இல்ல குரூப் 2 மட்டும் அப்படின்னு சொன்னா நீ வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிருந்தா இங்கிலீஷ் படி, ரைட்டா? இங்கிலீஷ் இல்ல சார் நான் தமிழே கம்ஃபர்டபுள்னா தமிழ் தாராளமா படிங்க. ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மெதுவா சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். குரூப் 2 மட்டுமே இலக்குனா நீங்க
தமிழ் வழி மாணவர்களாகவோ இல்லை இங்கிலீஷ் வழியில இங்கிலீஷ் மீடியம் படித்த மாணவராகவோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டோ அதுக்கு போங்க. ரைட்டா? குரூப் ஃபோர் இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸாம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழ் படிங்க. இப்போ இவ்வளோ இது வந்திருக்கு ஆனுவல் பிளானரில் 19 எக்ஸாம், எல்லாத்துலேயுமே தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டாயம் கூட. ஸோ அப்போ தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்எவிக்டபிள் அப்படின்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தவிர்க்க முடியாத சிலபஸ். ப்ரோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு நம்ம கவர்மெண்டோட பாலிசி. ஸோ வி மஸ்ட் லேர்ன் அவர் மதர் டங், நம்ம தாய்மொழி தானே தமிழ். ஸோ அப்போ அதை படிச்சு தான் ஆகணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் அப்போ சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டெலிகிராமில் அந்த கொஸ்டின் வந்த அவங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் படிங்க, ஏதாவது ஒரு அரசு வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் படிங்க. குரூப் ஃபோரோ குரூப் டூவோ, ஏன் குரூப் ஒன்னுக்கு கூட வந்து யூனிட் 8 தமிழ் இருக்கு. குரூப் ஃபோர்ல கூட வந்து குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் மெயின்ஸ்ல இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 வேற உங்களுக்கு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க இங்கிலீஷ் படிச்சாலும் திருக்குறள் படிக்கணும். ஸோ அப்ப எதுக்குப்பா ரெண்டா இப்படி பிரிச்சு வச்சுக்கிறீங்க, தமிழ்லயே மாத்தி படிக்க வேண்டியதானு சொல்லிட்டு என் ஸ்டூடெண்ட்க்கு சொன்னேன். உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்களுக்கு எது சரி அப்படின்னு திட்டமிட்டுக்கோங்க. இல்லையா பர்சனலா என்கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க, சார் இதுதான் என் நிலைமை, நான் என்ன எடுத்து படிக்க அப்படின்னு கேளுங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் பதில் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு சமூக தளத்துல நம்ம சொல்லும் போது அது வேற வேற பக்கம் போகுது. ரைட்டா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா போகுது. ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நமக்கு ஏத்த ஒரு ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் ஃபோர் லெவல்லாம் நல்லா தமிழ் படிங்க. குரூப் ஒன்னா கூட தமிழ் கண்டிப்பா படிக்கணும், மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே நேரம் பேப்பர் 4 இது மாத்திருக்காங்க தெரியும்ல உங்களுக்கு, மெயின்ஸ்ல குரூப் ஒன் மெயின்ஸ்ல 4 பேப்பர். ரைட்டா? ஸோ அப்போ அதுலயும் வந்து எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட ஒன்று இன்க்ளூட் பண்றாங்க, நிறைய வந்து இது இருக்கு. ஸோ அப்போ அதே சமயத்துல வந்து ஏன்னா எத்திக்ஸ்னு சொல்லும் போதே நம்ம வந்து 11th 12th எத்திக்ஸ் புக் படிக்கணும். ஓகே, அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ இது எத்திக்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், நான் அது எத்திக்ஸுக்காகவே நான் ஒரு புக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சாரி ரேக்ல எடுத்து வச்சிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போ ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பட்சத்துல தமிழ் கட்டாயமாக மாறுது. தமிழ் படிச்சீங்கன்னா, ஏ தமிழ் படிச்சா நீ ஜெயிச்சிருவியா, ஒரே ஒரு வார்த்தை தான், தமிழ் படிச்சா நீ ஜெயிப்ப. இதை தாண்டி என்ன இருக்கு? சரி, அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்ச மாணவர்கள் நாங்களும் தமிழ்காரங்க தான் சார், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனா என்ன என்ன செய்ய, ஸ்கூல்ல இருந்தே நாங்க வந்து இங்கிலீஷ்ல படிச்சிட்டோம், என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா நானும் நான் குபேந்திரனான நானும் ஆங்கில வழியில் படித்தவன் தான், ஆனா விருப்பப்பட்டு தமிழுக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவன் ஐ எம் சோ கன்வீனியன்ட் டு டீச் இங்கிலீஷ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி கம்பேர் வித் தமிழ் ஈவன் ஐ எம் சோ கம்ஃபர்டபுள் என் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து தான் நான் வந்து தமிழை வந்து டீச் பண்றேன். தமிழ் அண்ட் ஈவன் இலக்கியம் இலக்கணம் இதெல்லாமே வந்து நான் வந்து டீச் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மொழியின் மேல கொண்ட ஒரு பற்று, நம்ம மொழியை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும், அதுதான். ஸோ அப்ப வெற்றிக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட் நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை இது மாறுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டா இப்போதைக்கு தெரியல அப்படிங்கறதா ஆன்சர். இந்த இது வந்து நாளைக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தேதியில தெரியலப்பா, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போது இங்கிலீஷ் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இது நான் உங்களை பயம் கொடுத்தவோ டிமோட்டிவேட் பண்றதுக்காகவோ நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பிளீஸ் மன்னிச்சிருங்க. இதுதான் நிலைமை. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க நோட்டிபிகேஷன் வரும்போதுதான் தெரியும். இது எல்லா ஆசிரியர்களுமே சொல்லுவாங்க, நோட்டிபிகேஷன் வரும்போது இங்கிலீஷ் இல்லப்பா, அதுக்காக சண்டை போட்டு போராட்டம் பண்ணி களத்துல இறங்கி நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா போய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சேர்த்த கதையெல்லாம் இருக்கு. ஏன் குரூப் டூலயே அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னா தமிழ் படிங்கன்னு நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன், என்னை நம்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன். ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான், 100 இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட நான் எந்ததையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆகையால
சேஃப் சைடுக்காக தமிழையும் படிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய கருத்து. தங்கள் கருத்து என்னவாக இருந்தாலும் அதன்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, எல்லா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், எல்லா யூடியூப்ல இருக்கட்டும், தமிழ் தான் அதிகமா வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் பெருசா இருக்காது, ரைட்டா? இன்ஸ்டியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் குரூப் டூக்காக இங்கிலீஷ்னு இப்ப ரீசெண்டா ஏதாவது கிளாஸஸ் வந்திருக்கா? இருக்கா? யோசிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் நான் வந்து சொல்றேன், ஏன்னா இது பத்தி இப்ப நம்மளால பேச முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இப்ப டவுன்லோட் பண்ணும் போது 22/12/2023 இப்ப டவுன்லோட் பண்ணும் போது இது இருக்குப்பா இங்கிலீஷ்னு, ஓகேயா? ஸோ இல்ல நாளைக்கு வந்து வேற எது டவுன்லோட் பண்றேன், இல்லைன்னா இதே இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது மாத்திட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, புரியுதா? ஸோ இதை வச்சு மைண்டுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காதிங்க, கன்ஃபியூஸ் குழப்பம் வேண்டாம், ஓகேயா? குரூப் டூ தான் லைஃப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, ரைட்டா? திருக்குறள் கொடுங்க, படிங்க. இந்த இதுல வந்து நீங்க இதோட சேர்த்து பிளஸ் திருக்குறள், திருக்குறளும் சேர்ந்து படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கும், எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்லையும் திருக்குறள் தவிர்த்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, முதல் எடுத்த உடனே திருக்குறள். இது தனி யூனிட் 8ல வேற உங்களுக்கு திருக்குறள் வந்து இருக்கும். இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்கப்பா, இல்லைன்னு சொல்ல வரல. இங்க வந்து யூனிட் 8 குறள் இருக்கா? சோ அப்ப குறள் இருக்கும் பட்சத்துல நம்ம கண்டிப்பாக இதையும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது எங்க இருந்து படிக்க அப்படின்னு கேட்டா 6th to 12th தமிழ் புக்கு. சரி, இப்ப தமிழ் புக்ல இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, சங்கம் லிட்ரேச்சர், ஓகேயா? அதே மாதிரி வந்து இது எல்லாமே நீங்க எத்திக்ஸ் புக்ல படிச்சுக்கலாம், ஓகே? எத்திக்ஸ் புக்ல படிச்சுக்கலாம், இது எல்லாமே 11th 12th எத்திக்ஸ் புக்ல படிச்சிடலாம். இது எங்க படிப்பீங்க? இதுவும் எத்திக்ஸ் புக்ல இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா தமிழ் புக்லையும் இந்த தமிழ் சொசைட்டின்னு சொல்லும் போது சில மன்னர்கள் பத்தி அதெல்லாம் படிக்கும் போது கண்டிப்பாக தமிழ் புக்ல ஒரு சில எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நம்ம அதை படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இதெல்லாம் நான் மைண்டுக்குள்ள வச்சுதான், எப்பா எப்படி பார்த்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் தமிழ் புக்கு நீங்க படிச்சே தான் ஆகணும், இதுக்கு தமிழே ஆப்ஷன் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர், ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாதுங்க, 5 மேல ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2 தமிழ் எடுத்து இங்கிலீஷ் மீடியமே படிச்ச ஸ்டூடெண்ட். மதுரையில தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல சிவில் டிபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். அந்த மாணவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தமிழ் படிச்சு குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்காரு. அப்ப யோசிச்சுக்கோங்க, நான் எவிடன்ஸோட பேர் குறிப்பிட விரும்பல, ஆனா மதுரையில தியாகராஜா பொறியியல் கல்லூரியில் பயின்ற மாணவர், சிவில், ஓகேயா, சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்காரு. அவர் இங்கிலீஷ் மீடியம் படித்த மாணவர், முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியம், 1வதுல இருந்து 12 வரை இங்கிலீஷ் மீடியம் படித்தவர் தமிழுக்கு படிச்சு இப்ப வந்து கிளியர் பண்ணியிருக்காரு, மெயின்ஸ் போயிருக்காரு, மெயின்ஸ் எழுதிட்டு வந்திருக்காரு, மெயின்ஸும் சூப்பரா எழுதியிருக்காரு, சூப்பரா எழுதியிருக்காரு. அடுத்து சொல்லுவேன் இந்த தடவை அவர் கிளியர், இந்த தடவை கற்பதேசில இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 மேல மாணவர்கள் கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணி உள்ள கூட போவாங்க. நான் ப்ரூஃபோடவே நான் வர்றேன், ப்ரூஃபோடவே வர்றேன், அவ்வளவு உறுதியா சொல்றேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கிறாங்க, ஓகேயா? சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க. சோ அப்ப இவ்வளவு வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கும் பட்சத்துல, ஏன்னா குரூப் 4க்கே அவர் இங்கிலீஷ் தான் படிச்சாரு, குரூப் 4க்கே இங்கிலீஷ் படிச்சவர் குரூப் 2க்கு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த குரூப் 4ஓட இதை பார்த்துட்டு அப்படியே மாத்திட்டாரு, சரி நான் தமிழுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிலைமை, ஏன்னா குரூப் 2க்கு அப்புறம் தான் குரூப் 4 வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஹி வாஸ் சேஞ்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வரும்போதே நினைச்சிட்டோம் மாத்திடுவாங்க மாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு அவருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, அவர் இன்ஜினியரிங்கே படிச்சிருந்தாலும் அவருக்கு தேவைப்படுறது ஒரு வேலை, சார் எனக்கு ஒரு வேலை வேணும் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார்.
எனக்கு வந்து குரூப் டூவோ குரூப் ஃபோரோ அப்படிலாம் இல்லை, இப்போதைக்கு ஒரு வேலை வேணும்னு சொன்னாரு. இப்போதைக்கு ஒரு வேலை வேணும்னா தமிழ் எடுத்து படிப்பான்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அவர் குரூப் டூக்கும் குரூப் ஃபோர்ல வந்து இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே குரூப் டூக்கும் தமிழ் மாறிட்டாரு. ஏன்னா அவர் இங்கிலீஷ் அப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறாரு, ஃபுல்லா வந்து தமிழ் மாறிட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் தமிழ்ல பண்ணியிருக்காரு. குரூப் ஃபோர் அவருக்கு வரல, குரூப் ஃபோர் வரல, குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி இப்ப மெயின்ஸ் எழுதியிருக்காரு. லெட் மீ சீ அவரோட ரிசல்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இன்பிட்வீன் கேப் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஜிஎஸ், கொஞ்ச நாள் ஜிஎஸ் படிங்க, நோட்டிபிகேஷன் வரட்டும். நோட்டிபிகேஷனும் வந்து எப்போ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, ஏன்னா அப்போதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் மே மந்த் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே மந்த் இருக்கு, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் படிச்சீங்கன்னா மெயின்ஸுக்கும் வந்து குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், யூனிட் எட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால குரூப் ஒன்னுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் தான் குரூப் டூ. நான் சொல்றது எல்லாமே ஒரு அரசு வேலை, ஒரே ஒரு அரசு வேலை என்பதற்காக நான் பேசுறேனே தவிர்த்து, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி குரூப் டூன்னு போனீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் சொல்றது புரியுதா? தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.